ஹாய், நான் உங்கள் அருண். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கூல் டாக்ஸ். ரீசெண்ட் டேஸில் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது வெங்காயம். வெங்காயம்னு சொன்னாலே அந்த வெங்காயத்தில் அதோட மதிப்பும் அதோட விலையும் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். வெங்காயம் கட் பண்ணால் தான் நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டு இருந்தது. இப்போது வெங்காய விலையை பார்த்தாலே நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. டெய்லி லைஃப்பில், மீம்ஸில், ட்ரோல்ஸில், இது எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துட்ருக்கோம் வெங்காயத்தோட மதிப்பும் அதோட விலையும் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கிலோ வெங்காயம் 160 ரூபாய் வரைக்கும் போகிருக்குது. இப்படி இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் நேற்று வரைக்கும் சாதாரணமாக இருந்த ஒருத்தர் இன்னைக்கு வெங்காயத்தால் கோடீஸ்வரர் ஆகியிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாகவும் வியப்பூட்டத்தக்கதாகவும் இருக்குது. ஆமாங்க, கர்நாடகாவில் ஒரு சின்ன கிராமத்தில் சேர்ந்தவர் தான் மல்லிகா அர்ஜுனாங்கிற ஒருத்தர். அவர் வந்து 15 லட்சம் பேங்க் லோன் வாங்கி 10 ஏக்கர் நிலத்தில் வந்து வெங்காயத்தை சாகுபடி பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் வெங்காயத்தை அந்த வெங்காயத்தை அறுவடை பண்ணால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் இப்போ இருக்கிற இவர் நிலைமையும். இப்படி இந்த 10 ஏக்கர் நிலத்துலேருந்து அறுவடை பண்ணி வந்த அந்த வெங்காயத்தை 20 மண்டியில் 240 டன்கள் வந்து அனுப்பி வச்சிருக்காரு. நேற்று வரைக்கும் எப்படியோ இருந்த அவர் இன்னைக்கு கோடீஸ்வரராக இருக்காரு. இது அங்கே வாழ்க்கை. இதே போல தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் எப்போ எந்த மாற்றம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் நடக்கிறப்ப கண்டிப்பாக நல்லதாகவே நடக்குங்கிற நம்பிக்கையோடு காத்துட்ருப்போம். சில மாற்றங்கள் எப்போ வேணால் நடக்கலாம். அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நம்பிக்கையோடு காத்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.